வர்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது செட்டிப்பட்டிங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். இது வந்து பஸ் ரூட்டு, ரோடு ஃபுல்லு இது வந்து ரோடு. இன்றைக்கி வந்து 5 ஆகஸ்ட் போடுற அந்த வீடியோ. இது மொத்தம் வந்து 4.5 ஏக்கர் ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இந்த 4.5 ஏக்கருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. 2 8-இன்ச் போர் போட்டிருக்காங்க. ஒரு ஃப்ரீ கரண்ட் இருக்குது. இந்த 2 போரில் ஒரு போர் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு போர் வந்து மோட்டர் இன்னும் உள்ளே இறக்கலை. ஒரு போர்லேயே தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு. இந்த 4.5 ஏக்கருக்கும் கடலை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். நாலரை ஏக்கருக்கும் கடலை போட்டிருக்காங்க. வாழை அப்புறம் ஒரு 50 தென்னங்கன்று வச்சுருக்காங்க. சப்போட்டா, எலுமிச்சை இப்படி எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. அந்த தண்ணி வந்துட்டுருக்கு. தண்ணியை லாக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த கசிஞ்சிட்ருக்கு. தண்ணி நல்லா அதிகமாக வரக்கூடிய இடம் அது. தண்ணி வந்து லாக் பண்ணியிருக்காங்க. லாக் பண்ணி கசிஞ்சிட்ருக்கு தண்ணி. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அங்கே வந்து ஸ்ப்ரிங்க்ளர் வச்சு தண்ணி விட்டுட்ருக்காங்க. இது வந்து தண்ணி கசிஞ்சிட்ருக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். இது ஃபுல்லாகவே கீழே பைப் லைன் பதிச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போயிடும். நமக்கு மேனுவலாக வந்து விடணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாகவே பைப் லைன் வச்சுருக்காங்க. இந்த ஒரு போர்லேருந்து தான் தண்ணி இங்கேயும் போயிட்டுருக்கு. ஸ்ப்ரிங்க்ளர் வச்சு அங்கே தண்ணி போயிட்டுருக்கு, விட்டுட்ருக்காங்க. இப்போ தண்ணி ரன்னிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு. பெரிய போர் இது. ஃப்ரீ கரண்ட் இருக்குது. தண்ணி லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக கடலை, 4.5 ஏக்கருக்கும் கடலை போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 1 ஏக்கர். அதாவது நம்ம இந்த இதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி வரோம். வந்தால் ஸ்ட்ரைட்டாக போனால் மொத்தம் 3.5 ஏக்கர். மொத்தம் 3.5 ஏக்கர் இருக்குது. இது ஒரு 1 ஏக்கர். மொத்தம் 4.5 ஏக்கர் கடலை போட்டிருக்காங்க. தண்ணி அருமையாக இருக்குது. மண் அருமையான மண். ஃபுல் அண்ட் ஃபுல் பென்சிங் போட்டிருக்காங்க. இது அங்கே லாஸ்ட்டாக அத்து தெரியுது பாருங்கள். இந்த லாஸ்ட்டாக அத்து தெரியுது பார்த்தீங்கன்னா கல் ஊனியிருக்காங்கள்ல அந்த மரம் வரைக்கும் 3.5 ஏக்கர். வாங்க அங்கேயும் போகலாம். இன்னொரு போர். இது இன்னும் ஓப்பனே பண்ணலை. இது பாருங்கள் தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கில் போயிட்டுருக்கு. தண்ணி ஸ்ப்ரிங்கில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. வரப்பில் ஃபுல்லாக ஒரு 50 தென்னங்கன்று வச்சுட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு வரப்புலையும் தென்னங்கன்று இருப்பாங்க. ஒரு 50க்கும் அதிகமான தென்னை மரத்துக்கு கண்ணெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு போரில் தான் இப்போ ரன் ஆகிட்ருக்கு. அடிஷ்னலாக இந்த போரும் போட்டிருக்காங்க. இன்னும் கனெக்ட் பண்ணல. தண்ணி சூப்பராக இருக்கும். தென்னங்கன்று வச்சுட்டாங்க. அப்படியே ஆளுங்க வச்சு பராமரிக்க வேண்டியதுதான். மரப்பில் ஃபுல்லாக தென்னங்கன்று வச்சுருக்காங்க. அங்கிட்டு மாமரம் அங்கிட்டு போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் தண்ணி பாருங்கள். தண்ணி திறந்து இப்போ தான் தண்ணியை திறந்துட்டுருக்காங்க. நல்லா தண்ணி அருமையாக இருக்குது. மாங்கன்று, சப்போட்டா, கொய்யா, தென்னை எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சுற்று சுற்று அத்துக்கு வயலி வச்சுட்டாங்க. அதனால ஸ்ப்ரிங்க்ளரில் வரனால நமக்கு கவலையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக போயிடும் எல்லாத்துக்கும். விருப்பம் இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க. மொத்தம் 4.5 ஏக்கர். செட்டிப்பட்டி, செட்டிப்பட்டி இப்போ உள்ளேருந்து வெளியில் உள்ளது ஃபுல்லாக அப்படியே ஸ்கொயராக இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து கேட் இருக்குது. ஸ்கொயராக இருக்குது. விருப்பம் இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க.
8489 4975 3. Thank you.